சுப்பிரமணியம் அவர்களே. அதே போல் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தொடர்ந்து 15 மாதங்களாக மத்திய சிந்தனைக்கு உட்பட்ட துறைமுக பகுதியில் கொரோனாவை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து எங்கள் தலைவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கட்டளை ஏற்று அங்கு எந்த ஒரு மக்களும் பசியால் வாடக்கூடாது நல்லெண்ணத்திலே தினதோறும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை நாடாளுமன்றம் என்றாங்க. தயவு செய்து அதை திறந்து அதற்கான சிறப்பினை சிறப்பாக செய்து பாதுகாப்பாக நடத்தி கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருமை இளவல் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே. சேப்பாக்கம் திருவள்ளிக்கழி தொகுதியின் மாவட்ட செயலாளர் என் அருமை சகோதரர் திரு சிற்றரசு அவர்களே, மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் திரு மதன் அவர்களே, திரு ஏபிஆர் காமராஜ் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கின்ற திரு மா மிருக கலைவாணி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இங்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட 10வது நொடியில் இங்கே வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது, தகுந்த முறையிலே அவர்களை காப்பாற்றிட வேண்டும் என்று முதல் ஆள் நின்றவர் யார் என்றால் அது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி விசாரித்தவர்கள். இங்கு வந்தது மட்டுமல்ல, அது குறிப்பாக பாவம் குழந்தைகள் எல்லாம் தங்களை காத்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ற நிலையில் கூட இல்லாவிட்டாலும் அதை அவர்களை காப்பாற்றின நல்ல இடத்தில் வந்து இங்கு செயல்பட்டு அவர்கள் உறுதுணையாக எங்கள் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் இணைந்து எந்த ஒரு உயிரும் பாதிப்பு இல்லாமல் காத்திருக்கிற பெருமை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து சேரும். அதுடன் நிற்காமல் இல்லை, இந்த ஆஸ்பத்திரிக்கு 2010 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதே மேடையிலே இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கிருக்கின்ற நிகழ்வு அமைந்தது. அந்த நிகழ்ச்சியிலே 1,80,000 ரூபாய் சொல்லி ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள். 1,80,000. ஆனால் இன்று அவர் அறக்கட்டளை மூலமாக அந்த பாதி நிதியை இந்த தொகுதிக்கு இந்த மருத்துவமனைக்காக உபகரணங்களை வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சியை செய்கிறார் நமது திரு உதயநிதி அவர்கள். இன்று அவர் பணி இந்த தொகுதிக்கு மட்டும் இருக்கிறது, ஆனால் விரைவில் அவர் பணி தமிழ்நாடு முழுவதும் சென்று அடையும் என்ற நல்ல எண்ணத்திலே அவர் பணி தொடரட்டும் தொடரட்டும் கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். வணக்கம்.